நாற்பத்தைந்து வதிற்கும் மேற்பட்ட அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி நாடு முழுவதும் நாளை தொடங்குகிறது உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனா பெருந்தொற்று பருவதை கட்டுப்படுத்த உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் தடுப்பூசிகள் முதற்கட்டமாக மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கும் அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட முன்கள பணியாளர்களுக்கும் செலுத்தப்பட்டது பின்னர் மூத்த குடிமக்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் இணை நோய் பாதிப்புடையவர்கள் உட்பட நாற்பத்து ஐந்து வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தும் பணி நாளை தொடங்குகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு முன்பாக பிறந்த அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இணை நோய் பாதிப்பு உடையவர்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ள கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த பிரிவு நீக்கப்பட்டுள்ளது எனவே தடுப்பூசி போட்டுக்கொள்ள விரும்பும் நாற்பத்தைந்து வயதிற்கும் மேற்பட்டோர் அரசின் கோவின் இணையதளத்தில் முன்பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் கொள்ளப்பட்டுள்ளனர் எனினும் தடுப்பூசி செலுத்தும் மையங்களுக்கு நேரடியாகச் சென்றும் தங்கள் பெயரை பதிவு செய்து தேதியை முடிவு செய்து கொள்ளவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தடுப்பூசி தொடர்பான புகார் ஏதும் இருப்பின் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஐந்து என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் எனவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது